இணைய வழியில் இணைந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இசை பெருமக்களுக்கும் உலகெங்கும் இருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் இசை ரசிக பெருமக்களுக்கும் டிஎம்எஸ் ரசிக பெருமக்களுக்கும் குறிப்பாக எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் கொண்டாட இருப்பது வி குமார் அவர்கள் மற்றும் டி ஆர் பாப்பா அவர்களுடைய இசையமைப்பில் அதுவும் டிஎம்எஸ் ஐயா அவர்கள் பாடிய பாடல்களை பற்றி இன்று பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பு கொஞ்சம் நம்ம வி குமார் அவர்களை பற்றியும் டி ஆர் பாப்பா அவர்களை பற்றியும் சிறிது விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். முதலில் வி குமார் அவர்களை பற்றி கூற இருக்கிறேன். மெல்லிசை சக்கரவர்த்தி அதாவது மெலடி கிங் என அறியப்பட்ட வி குமார் ஜூலை 28ஆம் தேதி 1934 பிறந்தவர். இந்தியாவின் மிக பிரபலமான தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர். இவரது இசையமைப்பு சமகாலத்தில் இசையமைத்து வந்த எம் எஸ் விஸ்வநாதன் கே வி மகாதேவன் போன்றோரின் இசையமைப்பில் இருந்து மாறுபட்ட மெல்லிசையாக காணப்பட்டது. இவர் இந்தியா மற்றும் மேற்கத்திய இசை கருவிகளை கலந்து பயன்படுத்தினார். இவர் தொடர்ச்சியாக பல கே பாலச்சந்தர் திரைப்படங்களுக்கு இசையமைத்து வந்தார். தமிழக அரசால் கலைமாமணி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். எம்ஜிஆர் அவர்களால் மெல்லிசை மாமணி என்ற பட்டம் பெற்றவராக விளங்கினார். தொலைபேசி இலாக்காவில் பணியாற்றி வந்தவர் வி குமார் அவர்கள். இசைக்குழு ஒன்றை அமைத்து அவ்வப்போது நிகழ்ச்சிகளும் நடத்தி வந்தார். வி குமாரின் நண்பர் ராயப்பன் மணிவேந்தன் என்ற புனை பெயரில் கண் திறக்குமா என்ற நாடகத்தை மியூசிக் தியேட்டரில் அரங்கேற்றினார். இந்நாடகத்திற்கு இசையமைத்தவர் வி குமார் அவர்கள். இதுவே வி குமார் இசையில் வந்த முதல் நாடகமாகும். கே பாலச்சந்தரின் ராகினி ரெக்ரியேஷன் சார்பில் வினோத ஒப்பந்தம் என்ற பாலச்சந்தரின் நாடகத்திற்கு முதன் முதலாக வி குமார் அவர்கள் இசையமைத்தார். வி குமார் இசையமைத்த முதல் திரைப்படம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் நடிகர் நாகேஷ் நடித்து வெளிவந்த நீர்க்குமிழி படமாகும். நீர்க்குமிழி திரைப்படம் இசையமைப்பிற்கு பக்க பலமாகவும் அசோசியேட் இசையமைப்பாளராகவும் இருந்தவர் ஏ கே சேகர் அதாவது இன்றைய இசைப்புயல் ஏ ஆர் ரஹ்மானுடைய தந்தை அவர்கள். வி குமார் இசையமைப்பில் வெளிவந்த ஒரே ஒரு சிவாஜி திரைப்படம் நிறைகுணம். வெள்ளிவிழா திரைப்படத்தில் வரும் உனக்கென்ன குறைச்சல் நீ ஒரு ராஜா என்னும் பாடல் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் வி குமார் இசையில் பாடிய பாடலாகும். அடுத்தது நம் டி ஆர் பாப்பா அவர்களை பற்றி பார்க்கலாம். வி குமார் அவர்களை பற்றி மேலும் ஒரு ஒரு பாடலுக்கு நடுவிலும் இன்னும் பல விவரங்களை சொல்ல இருக்கிறேன். இப்பொழுது நாம் டி ஆர் பாப்பா அவர்களை பற்றி பார்க்கலாம். டி ஆர் பாப்பா என்று அழைக்கப்படும் திருத்துறைப்பூண்டி ராதாகிருஷ்ணன் சிவசங்கரன் அவர்கள் ஜூலை 3ஆம் தேதி 1923ஆம் தேதி பிறந்தவர். தமிழக வயலின் இசை கலைஞரும் திரைப்பட இசையமைப்பாளரும் ஆவார். இவர் தமிழ் தெலுங்கு சிங்களம் திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். இசையமைப்பாளர்களில் அதிகமானோர் ஹார்மோனியம் கலைஞராக இருந்திருக்கிறார்கள். இதற்கு விதிவிலக்கானவர் டி ஆர் பாப்பா. மிக பிரபலமான வயலின் இசை கலைஞர்களில் டி ஆர் பாப்பாவும் ஒருவர். டி ஆர் சிவசங்கரன் என்ற இயற்பெயர் கொண்ட டி ஆர் பாப்பா அவர்களின் தகப்பன் ராதாகிருஷ்ணன் பிள்ளை அவர்கள் ஒரு வயலின் கலைஞர். வருமானம் குறைவான காரணத்தினால் பள்ளிக்கூடத்திற்கு 4 ரூபாய் கூட கட்ட முடியாததால் டி ஆர் பாப்பாவின் படிப்பு தடைப்பட்டது. சிறு வயதிலேயே தஞ்சை திருவையாறு உற்சவத்திற்கு டி ஆர் பாப்பா சென்றபோது அவரது தகப்பனின் நண்பரான வயலின் வித்வானான கும்பகோணம் சிவனடி பிள்ளையார் ஆர் பாப்பாவை தன்னுடன் விடும்படி அவர் தன் தகப்பனிடம் கேட்டார். அவரின் வேண்டுகோளுக்கு இணங்க டி ஆர் பாப்பாவை வயலின் மேதையான வேலுப்பிள்ளையிடம் ஒப்படைத்தார் அவரது தகப்பனார். 1938ஆம் ஆண்டு குருகுலவாசத்தை முடித்து கொண்டு தனக்கென்று தனி கச்சேரிகளை செய்ய ஆரம்பித்தார் டி ஆர் பாப்பா அவர்கள். பாடலின் இசையமைப்பு
பின்னணி இசை இவற்றை சொல்ல சொல்ல அதற்குரிய சுரங்களை எழுதி மற்ற வாத்தியங்களுக்கு கொடுக்கும் வேலை இவரதாக இருந்தது. சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் மனோன்மணியம் தயாரித்த போது அப்படத்தின் இசையமைப்பிற்கு வயலின் வாசித்தவரும் இவர்தான். சிட்டாடல் பிலிம்ஸ் அதிபர் ஜோசப் டிஆர் பாப்பாவிற்கு சினிமாவில் இசையமைக்க ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார். ஆத்ம காந்தி என்ற மலையாள படத்தின் மூலம் சினிமா இசை அமைப்பாளராக டி ஆர் பாப்பா அவர்கள் அறிமுகமானார். இப்பொழுது டி ஆர் பாப்பா அவர்களை பற்றி ஒரு சில விவரங்களை பார்த்தோம். இப்பொழுது இசைய நமது நிகழ்ச்சிக்கு செல்லலாம். அதற்கு முன்பு நான் ஆர் டி ராஜன் சார் அவர்களையோ அல்லது நரசிம்மன் சார் அவர்களையோ ஒரு சில பாடல்களை பற்றி பேசலாம் அல்லது அறிமுக உரையாற்ற அழைக்கிறேன். ராஜன் சார் நீங்க பேசுறீங்களா? மியூட் எடுத்துக்கோங்க சார். மியூட் பண்ணிடுங்கம்மா. எல்லாரும் ப்ளீஸ். நான் மியூட் பண்ணியாச்சு சார். அதான் மியூட் எடுத்துட்டு பேசிட்டு மியூட் பண்ணிடணும். ஓகே. இப்போ நான் பேச போறதுல நான் அதுக்கப்புறம் தான் இருக்க போறேன். நரசிம்மன் சார் பேச சொல்லுங்க. நரசிம்மன் சார் ஒரு ரெண்டு வாரத்தை பேசுங்க, அப்புறம் நிகழ்ச்சிக்கு போலாம். ஓகேம்மா. ஓகே ரைட். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை முக்கியமாக நடத்தி கொண்டிருக்கும் அருமை சகோதரர் திரு ஆர் டி ராஜன் அவர்களுக்கும் ராணி சித்ரா அவர்களுக்கும் மற்றும் இங்கு எங்களோடு இணைந்து பாட வந்திருக்கும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாரும் நல்லா பாடி நல்ல பேரும் புகழோடு இருக்கணும்னு ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நரசிம்மன் சார். இப்பொழுது நாம் முதலாவதாக பார்க்க இருக்கும் பாடல் திரு டி எம் எஸ் ஐயா அவர்கள் அருணகிரிநாதர் படத்தில் பாடிய முத்தை திரு பத்திய திருநகை. அந்த பாடல் வந்து ஒரிஜினலா தான் இப்ப பிளே பண்ண போறோம். இது வந்து டி ஆர் பாப்பா அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த ஒரு பிரபலமான பாடல். இந்த பாடல் வந்து டி ஆர் பாப்பா அவர்களுக்கு அர்ப்பணம்னு சொல்லலாம். டி எம் எஸ் ஐயாவிற்கு இது அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் இருக்கலாம். இந்த ஒரிஜினல் பாடல், அதாவது அவர் பாடிய இந்த பாடலை இப்போது முதலாவது பாடலாக ஒலிபரப்ப இருக்கிறோம். இதோ இந்த பாடல் உங்களுக்காக. முத்தை கருபத்தி திருநகை அச்சிக்கிரை கட்டி சரவண முத்து குருவித்து குருபர என ஓதும். முத்தை கருபத்தி திருநகை அச்சிக்கிரை கட்டி சரவண முத்து குருவித்து குருபர என ஓதும். முக்கட்பரமத்து குருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர் கத்தமரரும் அடிப்பே. முக்கட்பரமத்து குருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர் கத்தமரரும் அடிப்பே. தலை தத்த கணை பொருள் ஒற்றை கிரி மத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட சிகிரியில் இரவாக. பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட சிகிரியில் இரவாக. பத்தக்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்சை தொடு ரச்சி தருவதும் ஒரு நாளே. பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்ச தகுபுரு பச்சை தொடு ரச்சி தருவதும் ஒரு நாளே. நித்தி
பச்சைய ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்து பயிரடி கொத்த நடிக்க கழு கொடு கழுதாடே சித்திச்சைய ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்து பயிரடி கொத்த நடிக்க கழு கொடு கழுதாடே திக்கு பரிநட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திரிகடக எனவோதே பரிகட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திரிகடக எனவோதே கொத்து பறை கொத்த கடமிசை குத்து புகு குத்து புகு புகு குத்து புதை புத்து பிடியன முதுகூதை கொத்து பறை கொத்த கடமிசை குத்து புகு குத்து புகு புகு குத்து புதை புத்து பிடியன முதுகூதை பொற்புத்தழ நட்பத்த உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவன பெருமானே பொற்புத்தழ நட்பத்த உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவன பெருமானே வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா ரோகரா நன்றி. அடுத்த பாடலுக்கு செல்லும் முன் ஒரு சில விவரங்களை சொல்ல இருக்கிறேன். வி குமார் அவர்களை பற்றி, வி குமார் இசையமைத்து கே பாலச்சந்தர் இயக்கத்தில் எதிர்நீச்சல் திரைப்படத்தில் வரும் என்னம்மா பொன்னம்மா பக்கம் வாமா வாமா என்ற பாடல் பாடலுக்கு மட்டும் இசையமைத்தது மில்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். இவள் ஒரு சீதை திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடி இன்று வரை அனைவராலும் ரசிக்கக்கூடிய வகையில் இருப்பது பல்லவ நாட்டு ராஜகுமாரி பருவம் 18 என்ற வி குமாரின் பாடல் மெட்டிற்கு வெறும் 5 நிமிடங்களில் பாடல் புனைந்திருக்கிறார் நமது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். அடுத்தது டி ஆர் பாப்பாவை பற்றி பார்க்கலாம். கருணாநிதி பற்றி கூறும்போது பாடலை கொடுத்தவுடன் பாடி காட்டி விரும்பும் வார்த்தைகளை, அதாவது மெட்டுக்கு உடனடியாக அந்த பாடல்களை எழுதக்கூடிய திறம் கருணாநிதியிடம் இருக்கிறது என்பதை பற்றி மிகவும் பெருமையாக சொல்லியிருக்கிறார். நாமும் வார்த்தைகளை சிதைத்து விடக் கூடாது என்பதில் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு அவ்வளவு அழகாக மெட்டமைப்பார் நமது டி ஆர் பாப்பா அவர்கள். இவருடைய பல பாடல்கள் பி சுசிலாவின் குரலில் அமரத்துவம் பெற்றுள்ளது. அதே சமயத்தில் அன்பு திரைப்படத்தில் பி சுசிலாவின் குரலில் தெலுங்கு போல உச்சரிப்பு இருக்கிறது என்று அவரை நிராகரித்ததும் நமது டி ஆர் பாப்பா அவர்கள்தான். மேலும் விவரங்களை அடுத்தடுத்த பாடல்களில் பார்க்கலாம். அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அடுத்த பாடலை பாட இருப்பவர் சாய் முரளி அவர்கள். நித்தம் நித்தம் என்ற ஒரு பாடல் 100க்கு 100 என்ற படத்திலிருந்து வாலி அவர்களின் வரிகளில் வி குமார் அவர்களின் இசையமைப்பில் இந்த பாடல் அமைந்துள்ளது. இதோ இந்த பாடல் உங்களுக்காக. நித்தம் நித்தம் ஒரு புத்தம் புதிய சுகம் நான் தேடினேன். இளமை கொஞ்சம் எழுந்தலமை தாங்கும் முனை என்றும் நாடினேன். நித்தம் நித்தம் ஒரு புத்தம் புதிய சுகம் நான் தேடினேன். இளமை கொஞ்சம் எழுந்தலமை தாங்கும் முனை என்றும் நாடினேன். நீ அணைக்கு உயிரினிக்கு அதை விழிகள் கூறாதோ, மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் ஒரு மொழியை சீராதோ. நித்தம் நித்தம் ஒரு புத்தமுடைய சுகம் நான் தேடினேன். இளவை கொஞ்சம் எழுத்தலமை தாங்கும் முறை என்றும் நாடினேன். Oh,
ஓர் ஆயிரம் பாவையர் பார்வையில் பட்டும் உன்மேல் விழுந்தரு கண்கள். ஈராயிரம் ஆண்டுகள் தமம் இருந்தாலும் உன் போல் இல்லை பெண்கள், உன் போல் இல்லை பெண்கள். வேலைக்கு வேலை புது ரோஜா வேண்டுகின்ற ஒரு மகராஜா, வேலைக்கு வேலை புது ரோஜா வேண்டுகின்ற ஒரு மகராஜா. மலருக்கு மலர் ஒரு சுவை கண்டான் வாடாமலராய் உனை கண்டான். நித்தம் நித்தம் ஒரு புத்தம் புதிய சுகம் நான் தேடினேன். இளவை கொஞ்சம் எழுத்தளவை தாங்கும் முறை என்றும் நாடினேன். மேலாடையில் மூடிய மாங்கனி துங்கும் மங்கம் போலிவட்டெங்கும் தேனூரிடும் ஓடையில் நின்றிடும் பெண்மையும் மையல் துள்ளும் கொஞ்சம் மையல் துள்ளும் கொஞ்சம் மூச்சுக்கு மூச்சு ஒரு நூறு முத்தங்கள் ஆடும் முகம் பாரு. மூச்சுக்கு மூச்சு ஒரு நூறு முத்தங்கள் ஆடும் முகம் பாரு. இதழுக்கு இதழ் ஒரு கதை கூறு வாவா மடிமே. நித்தம் நித்தம் ஒரு புத்தம் புதிய சுகம் நான் தேடினேன். இளவை கொஞ்சம் எடு தலைமை தாங்கும் முனை முடிவில் நாடினேன். சாஞ்சா சாயிர பக்கம் சாயிர பெண்மணி ஆடுகளா? நன்றி சாய்முரளி சார். சாஞ்சா சாயிர பக்க ரமேஷ் ஆயிரம் எங்கடி ஆடுகளா? சாஞ்சா சாயிர பக்கமே சாயிர செம்மறியாடுகளா? உங்க சாயம் வெளுத்து போகும் பழைய ஏடுகளா? உங்க சாயம் வெளுத்து போகும் பழைய ஏடுகளா? சாஞ்சா சாயிர பக்கம் சாயிர எம்மறியாடுகளா? சாஞ்சா சாயிர பக்கம் சாயிர செம்மறி ஆடுகளா? உங்க சாயம் வெளுத்து போகும் பழைய ஏடுகளா? யாருக்கு பாடியிருக்கார் தெரியுமா? டிஎம்எஸ். இது டிஎம்எஸ். யாருக்கு பாடியிருக்கார்? டிஎம்எஸ் தான், நம்ம டிஎம்எஸ் ப்ரோக்ராம் தான் பண்றோம். டிஎம்எஸ் யாருக்கு பாடியிருக்கார்? இசையமைப்பாளரை பத்திலாம் நான் கேட்கல, ஏன்னா அதெல்லாம் அவ்வளவு பழைய இதெல்லாம் நமக்கு தெரியணுங்கிற இது இல்லை. நாங்களும் அதை கண்டுபிடிச்சுதான் போட்டிருக்கோம். மியூட் மியூட் எடுத்துட்டு பேசணும். மக்கள் திலகம் எம்ஜிஆருங்களா? இல்லைங்களே. சரி, யாருக்கும் தெரியல இல்ல. ரம்பையின் காதலி அப்படிங்கிற படம் சிவாஜி கணேசன் நடித்திருக்கார். ஆனா சிவாஜி கணேசனுக்கு ஒரு பாட்டு கூட பாடல அவரு, ஏன்னா அவர் வந்த புதுசு. டிஆர் பாப்பா ரொம்ப நாள் கழிச்சுதான் கொடுத்தார். அதுவும் எந்த மாதிரி பாட்டு? முத்தை தீர்வு கொடுத்தார் அவருக்கு. முத்து போல பாட்டை கொடுத்தார். அதுக்கு முன்னாடி இது தங்கவேலுக்காக பாடியிருக்கார், ரம்பையின் காதலி என்ற படத்தில் டி ஆர் பாப்பாவின் இசையமைப்பில். இன்னொரு பாட்டு பார்ப்போம். நானும் கிரிஜா சகோதரி கிரிஜாவும் சேர்ந்து ஒரு பாட்டு பாட போறோம். போ ஒரு புது மாதிரியா ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம், அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது என்ன படம் பார்ப்போம். கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் பெண்ணோடு போராடுது, கல்லொரு பக்கம் தேனொரு பக்கம் உள்ளூர நீராடுது, கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் பெண்ணோடு போராடுது, கல்லொரு பக்கம் தேனொரு பக்கம் உள்ளூர நீராடுது. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. இந்த பாட்டு நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த மாதிரி நான் கேள்வி மாதிரி பாடுவேன், நீங்க பாடணும்னு சொன்னேன். ஒரு நம்பிக்கைதான் அவங்களால பாட முடியும்னு, ஏன்னா இதுக்கெல்லாம் ட்ராக் கிடைக்க மாட்டேங்கிறது. பழைய பாட்டு இல்லையா, இதுக்கெல்லாம் கிடைக்கிறது இல்லை. அதனால வேற வழி இல்லை, டூயட்டும் பாடணும். என்னோட சுதிக்கு பாடி ஆகணும். அதுக்கு ஒரு ஆள் வந்து என்னுடைய சகதர்மணி தான், மனைவி தான்.
அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அவங்களுக்கு இந்த பாட்டெல்லாம் தெரியாது. இந்த பாட்டு வந்து தெரிஞ்சது வந்து எனக்கு தெரிஞ்சு கிரிஜா அவர்கள், ராணி சித்ராக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம் சில பாடல்கள், தெரியும் சிஸ்டருக்கும் தெரியும் நிறைய பாட்டு தெரியும் அதெல்லாம். ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லை, அவங்க பாவம் ஹாஸ்பிட்டல்ல கதின்னு இருக்காங்க. இந்த பாடல் யாருக்காக பாடியிருக்கிறார்? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். யார் அது பேசுகிறது? வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுங்க சார். சொன்னாங்க அத பத்தி, இந்த நிறைகுடத்துல இவர் பாடின பாட்டு வி குமார் இசையில. அடுத்த நிகழ்ச்சி, அடுத்த பாட்டு ராணி சித்ரா அவர்கள், நீங்க சொல்லுங்க சார். நீங்க நீங்க சொல்லணும் சார் நெக்ஸ்ட் என்னோட பாட்டு. அப்படியா, அது நான் ப்ரிப்பேர்டே இல்ல. சரி, இல்ல நீங்க அது வெறுமனே சொல்லிட்டீங்க, என்ன போறோம் நீங்க எழுதினதானே. டி ஆர் பாப்பா அவர்கள் நிறைய சிட்டாடல்ங்கிற கம்பெனிக்காக இசையமைத்திருக்கிறார். அவர் பேர் மறந்து போயிடுது எனக்கு. ஜோசப்பா? ஜோசப், ஜோசப், ஜோசப் தலியத். ஆமா, அப்படிங்கிறவருக்கு அப்படிங்கிறவர் நிறைய சான்ஸ் கொடுத்தார் டி ஆர் பாப்பாக்கு. அது என்ன சம்பந்தம் தெரியல. அந்த படத்துல இரவும் பகலும் என்ற படத்தில் ஜெய்சங்கருக்காக இந்த பாடலை பாடியிருக்கிறார். அவர் வந்து நிறைய நடிகர்களை கூட வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. நிறைய நடிகர்களை எல்லாருமே வந்து அவரு கைராசியா என்னமோ தெரியல, எல்லாருமே டாப்ல போனாங்க அவரு இது பண்ணது. இன்ட்ரோடியூஸ் பேரு சிட்டாடல்ங்கிறது. இது சிட்டாடல் எனக்கு தெரியும் அது என்ன. அந்த சிட்டாடல்ங்கிறது வந்து நான் அந்த காலத்துல மெட்ராஸ்ல இருந்த தமிழ்ல இந்த வேர்டு தெரியாது எனக்கு. தமிழ்ல சிட்டாடல்னு எழுதிருக்கோம். ஆமா, சிட்டாடல், சிட்டாடல்னு போட்டிருக்கோம். நாங்க எல்லாம் சிட்டாடல் தான் சொல்லுவோம். இப்பதான் பார்த்த இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க அந்த படத்தோட டைட்டில் எல்லாம். இப்பதான் பாக்குறேன் நான் ஜெய்சங்கர் படம். அப்பெல்லாம் எங்க ஜெய்சங்கர் படம் பாம்பேக்கு வராது. எம்ஜிஆர், சிவாஜி ரொம்ப போச்சுன்னா ஜெமினி வருவாரு. அப்புறம் கொஞ்சம் ரஜினிகாந்த், நம்ம இவன் ரவிச்சந்திரனும் ஜெய்சங்கரும் வருவான். அதுலயும் ரவிசங்கர் படம், ரவிச்சந்தர் படத்துக்கு தான் நல்லது இருக்கு. ஜெய்சங்கரையும் அவருதான் வந்து அறிமுகப்படுத்தி, அவரு ரொம்ப பெரிய பொசிஷனுக்கு வந்து ஜெய்சங்கரையும் அவருதான் அறிமுகப்படுத்தி இருக்காரு. ஜெய்சங்கரோட முதல் பங்கு இரவும் பகலும். ஆமா, ரைட். அந்த பாட்டை பாடுங்க பாப்போம். மியூட் பண்ணிடுங்க. சரி, இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான்.
பிரமாதம் பிரமாதமா இருக்கு பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு ஆனா உள்ளத சொல்லக்கூடாதுங்க நல்லா இருக்கு நல்லா இல்லை நல்லா இல்லைன்னா சொல்லவே கூடாது உள்ளத சொல்லவே கூடாது ஏன் உள்ளத சொல்லக்கூடாது உள்ளத சொன்னா பைத்தியகாரன் இந்த உலகம் சொல்ற உலகம் இது உள்ளத சொன்னா பைத்தியம்னு உலகம் சொல்லுது யாரு சொன்னாரு உள்ளத சொன்னா பைத்தியம்னு உலகம் சொல்லுது அது நல்லது கெட்டது புரிஞ்சுக்காம நடந்து கொள்ளுது அது நல்லது கெட்டது புரிஞ்சுக்காம நடந்து கொள்ளுது உள்ளத சொன்னா பைத்தியம்னு உலகம் சொல்லுது அது நல்லது கெட்டது புரிஞ்சுக்காம நடந்து கொள்ளுது யார் சொன்னார் அவர்கள் எம்ஜிஆருக்காக நடிச்ச ஒரு ரெண்டு படம் பண்ணியிருக்காரு தாய் மகளுக்கு கட்டிய தாலிங்கிற படத்துல எம்ஜிஆருக்காக டிஎம்எஸ் பாடியிருக்காரு டி ஆர் பாப்பா இசை இன்னொரு முக்கியமான நடிகர் ரொம்ப பிரபலமான நடிகர் யாருக்குமே சொல்ல முடியாது அவருக்காக வி குமார் அவர்கள் இசையமைத்திருக்கிறார்கள் இந்த பாடலையும் ஒரு புது முறையில் நானும் வேற யாரு சகோதரி கிரிஜா அவர்கள் தான் எழுதாத காதல் ஒன்று கேட்டிருக்கீங்களா கேட்டிருக்கேன் சார் ரைட் வேற யாரு கேட்டிருக்கீங்க எழுதாத பாடல் ஒன்று தழுவாத பாவை இன்று எழுதாத பாடல் ஒன்று தழுவாத பாவை இன்று எனக்காக நேரில் வந்ததோ நேரில் வரப்போறது பாருங்க இப்போ ரொம்ப நன்றிமா நேரில் வந்ததுக்கு நேரில் வந்து பாடியிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் சொல்லாதீங்க ராணி சித்ரா அவர்களே கிரிஜா மேடம் பரவாயில்லம்மா இவ்வளவு பழைய பாட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ பாடுறியா அது பெரிய விஷயம் அதுக்கு ராஜனுக்கு சார் அது பெரிய விஷயம் இல்ல அவங்களுக்கு அந்த பாட்டு தெரியும்னு நான் ஒரு எழுதின உடனே எனக்கு தெரியும் சொன்னாங்களே அதுதான் பெரிய விஷயம் அதுதான் பெரிய விஷயம் ராணி சித்ராவும் சொன்னாங்க எனக்கு தெரியும்ட்டு ஆனா என்னுடைய கூட என் கூட பாடுறதுக்கு அதாவது அவங்க கூட பாடுறக்கூடிய இது எனக்கு இல்லை அதனால நான் சொன்ன அதோட ராணி சித்ரா அவர்கள் ரொம்ப பிஸியா இருந்தாங்க ரொம்ப நாளா நான் கூட தான் பிஸி இருந்தாலும் ஒரு லேடிஸ் பிஸியா இருக்கிறதுக்கும் ஜென்ட்ஸ் பிஸியா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ராணி அவர்களே சொல்லுங்க சார் யாருக்கு பாடியிருக்கா எனக்கு இப்ப திடீர்னு கேட்டா மண்டபத்துல ஆயிரம் கன்ஃபியூஷன் கமலஹாசனுக்காக பாடியிருக்காரு டிஎம்எஸ் வி குமாருடைய இசையில் தேன் சிந்துதே வானம் என்ற திரைப்படத்துக்காக பாடியிருக்கிறார் கமலஹாசனுக்குன்னு யாரும் நினைக்கவே மாட்டாங்க சார் டிஎம்எஸ்னாலே எம்ஜிஆர் சிவாஜி ஜெய்சங்கர் அந்த மாதிரிதான் ஓடும் மனசு இல்லையா தேன் சிந்துதே வானத்துல ஒரு பெரிய பிரமாதமான ஒரு பாட்டு இருக்கு அது தெரியுமா அது இதுவா தேன் சிந்துதே வானம் அதுவா
ரொம்ப நல்லா இருக்கும் பாட்டு பாடுறது பாடுறதே ரொம்ப கஷ்டம். ஆமா பாட்டு பாடுறது ரொம்ப கஷ்டம். அடுத்த பாடலுக்கு செல்லலாமா சார்? ஆமா ஆமா, அதாவது இது கேக்குதான்னு கேக்குறதுக்கு பதிலா மியூட் பண்ணிடுங்க, மியூட் எடுத்துட்டு பேசுங்க, பேசிட்டு மியூட் பண்ணிடுங்க. இந்த வேர்டு நம்ம யூஸ் பண்ணணும், மூணு எம், மியூட் எடுங்க, பேசுங்க, மியூட் பண்ணிடுங்க. கேக்குதாக்க போயிலாம் இதுதான் மெயின். இல்ல நான் பண்ணும்போது நான் பண்ணிடுவேன். அடுத்ததாக வி குமார் அவர்கள் இசையில் கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் வெகுளி பெண் என்ற படத்தில் இருந்து திரு முருகேசன் அவர்கள் பாடியிருக்கிறார். என்ன பாடல்? எங்கெல்லாம் வளையோசை. அதாவது இப்ப இந்த செக்மெண்ட்ல நம்ம பண்ண போற பல பாடல்கள் வந்து யாரு கேட்டிருப்பாங்க கேட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வி குமார் அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த பாடலும் சரி, டி ஆர் பாப்பா அவர்களுடைய பாடலும் சரி, ரொம்ப ரேர் சாங்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஜெம்ஸ் எல்லாமே, ஆனா ரொம்ப ரேர் சாங்ஸ். இந்த பாட்டெல்லாமே ஈவன் நான் கூட இந்த பாட்டை கேட்டது கிடையாது. அவ்வளவு அழகா பாடியிருக்காரு முருகேசன் அவர்கள். இந்த பாடல் நிச்சயமாக கேட்கலாம். எங்கெல்லாம் பழையோசை கேட்கின்றதோ அங்கெல்லாம் என் ஆசை பறக்கின்றது. எங்கெல்லாம் பழையோசை கேட்கின்றதோ அங்கெல்லாம் என் ஆசை பறக்கின்றது. என்னை தொட்ட எண்ணங்கள், மின்னலிட்ட கண்ணங்கள் என்னென்று நான் சொல்வதோ. எங்கெல்லாம் பழையோசை கேட்கின்றதோ அங்கெல்லாம் என் ஆசை பறக்கின்றது. சுகமான இசை பாடும் இளமங்கு யாரோ, பதமாக நடமாடும் அவள் வண்ண தேரோ. சுகமான இசை பாடும் இளமங்கு யாரோ, பதமாக நடமாடும் அவள் வண்ண தேரோ. வானத்திலிருந்து தேவதை இறங்கி, வானத்திலிருந்து தேவதை இறங்கி வந்து நின்றாளோ. கண்ணங்கள் என்னென்று நான் சொல்வதோ. எங்கெல்லாம் பழையோசை கேட்கின்றதோ அங்கெல்லாம் என் ஆசை பறக்கின்றது. மழலை பார்வையில் இளமை, வார்த்தையில் மழலை
கண்ணங்கள் என்னென்று நான் சொல்வதோ, எங்கெல்லாம் பழையோசை கேட்கின்றதோ அங்கெல்லாம் என்ன ஆசை பறக்கின்றது. வணக்கம் வணக்கம். அடுத்த பாடலுக்கு செல்வதற்கு முன்னாடி அடுத்தா தம்பு சோத்த பாத்தேடான்னு கேக்குறான். என்ன போய் நான் பார்த்தா விட்டுருவாளா? விடுவியா நீ தீபா? என்ன பண்ற சொல்லி சொல்லுங்க. கொஞ்சம் இந்த பாடல் நாங்க முன்னாடியே பாடுறதா இருந்தது, ஆனா அந்த டூயட் ரவுண்ட் எல்லாம் சரி வராதுங்கிறதுனால நாங்க அத ட்ராக்கும் கிடைக்கல விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு குவிஸ்ல நான் கேட்டிருந்தேன் இந்த பாட்டுக்கு யார் நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த பாட்டுக்கு யார் நடிச்சிருக்காருன்னு கேட்டேன். அது கேட்டுட்டு போட்டதுக்கு ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணாங்க, அவங்க பாடினாங்க அந்த பாட்டை. ஏன்னா அவங்களும் நானும் தானே இந்த பாட்டை இது பண்ணியிருந்தேன். அப்ப அவங்க கேட்டு இருந்தாங்க இது யாரு நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. சார் இது வந்து நீங்க இது பண்ணிட்டீங்க, பேசி வச்சுக்கிட்டு முன்னாடியே ஆன்சரை பண்ணிட்டீங்கன்னு. ஆமா ஆமா, லட்சக்கணக்கில் பரிசு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அந்த பாட்டு. பாடம்மா அம்புஜம். அடுத்தம்பூஜத்தை பார்த்தேலாம் அவன் ஆத்துக்காரர் கொஞ்சத கேட்டேலாம். அடுத்தம்பூஜத்தை பார்த்தேலாம் அவன் ஆத்துக்காரர் கொஞ்சத கேட்டேலாம். அடிச்சாலும் பிடிச்சாலும் அவன் ஒன்னா சேர்ந்துக்கறா, அடிச்சாலும் புடிச்சாலும் அவ ஒன்னா சேர்ந்துக்கறா. அடிச்சதுக்குன்னு புடிச்சதுக்குன்னு புடவைய வாங்கிக்கிறா, பட்டு புடவைய வாங்கிக்கிறா, பட்டு புடவைய வாங்கிக்கிறா. நோட் டவுன், நோட் டவுன். பூஜத்தை பார்த்தேளா அவ ஆத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேளா. அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நாம கேண்டி அவன் சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்குறாண்டி. தீபா அடுத்தாத்து அம்பூஜ அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நாம கேண்டி அவன் சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்குறாண்டி. மூன்றெழுத்து மூணு ஷோவும் பார்த்தது நீதாண்டி, மூன்றெழுத்து மூன்று ஷோவும் பார்த்தது நீதாண்டி. சினிமாவுக்கே சம்பளம் போனா புடவைக்கு ஏதடி, பட்டு புடவைக்கு ஏதடி. அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நமக்கேண்டி அவன் சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்குறாண்டி. அடுத்தாத்துல இருக்கிறது யாரோ மராட்டிக்காரி இருக்கா? இந்த பாடல் யாருக்காக பாடியிருக்கிறார்? அப்புறம் வேற யாரு? அது இல்லை, சாரி சாரி, எதிர்நீச்சல் போட்டு அந்த படத்துல எதிர்நீச்சல் போட்டு வி குமாருக்கு இசை கொடுத்து அவர் இந்த பாடலை பாடினார். அவர் ஸ்ரீகாந்துக்காக டி எம் எஸ் அவர்கள் பாடியிருக்கார். அடுத்த பாட்டுக்கு செல்வோம். அடுத்த பாடலுக்கு செல்லும் முன் ஒரு சின்ன விவரம். அதாவது இன்று பல்வேறு இசை நிகழ்ச்சிகளில் இன்றைய தலைமுறை குழந்தைகளும் விரும்பி பாடும் வாவாத்தியாரே ஊட்டாண்ட என்ற பாடல் பொம்மலாட்டம் என்ற திரைப்படத்தில் அமைந்தது. இந்த பாடலை பாடியவர் மனோரமா. அதாவது ஆக்சுவலா இந்த பாட்டை பாட இருந்தது எல்ஆர் ஈஸ்வரி அம்மா அவர்கள்.
அவர்கள் பிஸியாக இருந்த காரணத்தினால் மனோரமா நடித்ததனால் அந்த படத்தில் மனோரமா நல்ல பாடகி, அதனால் அவர்களையே அவர் பாட வைத்தார். அந்த பாடல் வந்து பட்டித்தொட்டி எல்லாம் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அது அவங்களே எதிர்பார்க்கல, அவ்வளோ அழகா பாடியிருந்தாங்க அந்த பாடலை. அடுத்து டி ஆர் பாப்பா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், 1941 ஜப்பான் குண்டு போடுமோ என்ற அச்சத்தில் சென்னையை விட்டு வெளியேறி கொண்டிருந்த காலம் அது. அப்ப வந்து ஜூபிட்டரில் கண்ணகி, குபேர குச்சலா போன்ற படங்களுக்கு இசையமைத்தவர் எஸ் வி வெங்கட்ராமன் அவர்கள். அப்போது அலுவலக பாயாக எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார். அதாவது முதல் இசையமைப்பாளர், பிரதம இசையமைப்பாளர்னு சொல்றோம் இல்லையா, அதுல வந்து இல்லாத போது சில பாடல்களுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைப்பார். அவரின் இசையை அங்குள்ள சிலர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அப்போதே எம் எஸ் விஸ்வநாதன் சிறந்த இசையமைப்பாளராக வருவார் என்று டி ஆர் பாப்பா அவர்கள் கணித்தார். அதனை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தொலைக்காட்சி பேட்டி ஒன்றில் தெரிவித்திருக்கிறார். எவ்வளவு அற்புதமான விஷயம், ஏனென்றால் அவரும் ஒரு வளர்ந்து வரும் இசையமைப்பாளர். அதாவது அப்ப அவர் வந்து ஆபீஸ் பாயாக இருந்தவரை வந்து ஒரு பாராட்டி இவ்வளவு தூரம் ஒரு அங்கீகாரம் கொடுத்தது வந்து டி ஆர் பாப்பா அவர்களுடைய பெரிய மனசு என்று தான் சொல்ல வேண்டும். இந்த செய்தியுடன் நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அடுத்த பாடலை பாட இருப்பது எம் என் நரசிம்மன் ஐயா அவர்கள். விளக்கேற்றியவள் என்ற படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் டி ஆர் பாப்பா அவர்கள் இசையமைப்பில் கத்தியை தீட்டாதே என்ற பாடலை பாட இருக்கிறார் எம் என் நரசிம்மன் சார் அவர்கள். இதை எண்ணி பாரு தெளிவாகும்,
எண்ணி பாரு தெளிவாகும் கத்தியை தீட்டாதே உந்தம் புத்தியை தீட்டாதே கண்ணியம் தவறாதே அதிலே திறமை காட்டு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இந்த பாட்டு இன்னும் அந்த படம் வந்து நமக்கு கிடைக்கவே இல்லை இந்த பாட்டு ரொம்ப யார் எழுதினாங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்ம யூடியூப்ல பார்த்தா ஒரு தடவை டிஎம்எஸ் பாடுற மாதிரி காட்டுறாங்க ஒரு தடவை கண்ணதாசன் பாடுற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க கல்யாண சாப்பாடு போடவா கல்யாண சாப்பாடு போடவா தம்பி கூடவா ஒத்து ஊதவா ஊருக்கெல்லாம் பாக்கு வச்சு மேளம் கொட்டவா கல்யாண சாப்பாடு போடவா தம்பி கூடவா ஒத்து ஊதவா இந்த ஊருக்கெல்லாம் பாக்கு வச்சு மேளம் கொட்டவா யாருக்கு பாடியிருக்கிறார் நாகேஷ் யார் அது கிரிஜா அவர்களே கிரிஜா என்ன படம் இல்ல மேஜர் சந்திரகாந்த் வி குமாரோட இசை வி குமார் சமயத்துல அந்த அவருடைய இசையில ஒரு பாட்டு வரைச்சே என்னுடைய குழுவில ஃப்ளூட் வாசிக்கிற குமாரும் வந்திருக்கிறார் இதுல இன்னைக்கு அவருக்கு வணக்கம் சொல்லி ஒரு புதிய ஒரு விஷயம் தெரிஞ்சவர் விஷயம் தெரிஞ்சவரெல்லாம் வந்தாக்க எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் குமார் சார் வருக நேற்று நீ சின்ன பப்பா இன்று நீ அப்பப்பா ஆயிரம் கஞ்சாடையோ காதல் என்ற தேதி சொல்ல தூது வந்ததோ நேற்று நீ செல்ல கண்ணன் இன்று நீ காதல் மன்னன் ஐயா ஆயிரம் கஞ்சாடையோ காதல் என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ நேற்று நீ சின்ன பப்பா இன்று நீ அப்பப்பா ஆயிரம் கஞ்சாடையோ காதல் என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ நேற்று நீ செல்ல கண்ணன் இன்று நீ காதல் மன்னன் ஆயிரம் கஞ்சாடையோ காதல் என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ ஜிங்கிடிச்சா ஜிங்கிடிச்சா ஜிங்கிடி சிக்கா சிக்காஞ்சா ஜிங்கிடிச்சா ஜிங்கிடிச்சா ஜிங்கிடி சிக்கா சிக்காஞ்சா இப்படி ஒரு டியூன் அதுல ஜிங்கிடிச்சா ஜிங்கிடிச்சா ஜிங்கிடி சிக்கா சிக்காச்சா ஜிஞ்சின்னா கடி மாதிரி சூப்பரா பாடிட்டீங்க ரெண்டு பேரும் அற்புதமா இருந்தது அவங்க கிரிஜா மேடம் சொன்னாங்க சின்ன வயசுல இந்த பாட்டு கேட்டிருக்கேன் எப்படி எனக்கு ஞாபகம் அப்படியே வந்ததுன்னு தெரியல அப்படின்னாங்க அதான் நேற்று நீ சின்ன பாப்பா அன்னைக்கு கேட்டிருக்க என்ன பொறுத்தவரை அப்பப்பா தான் சோ இந்த படம் இந்த படம் தெரியல சார் சாரி சாய் முரளி எங்க இதுவும் மேஜர் சந்திரகாந்த் தான் வி குமார் தான் யார் நடிகர் அதுவும் தெரியலையா ஏவிஎம் ராஜன் ஏவிஎம் ராஜன் நடிகை யாரு நடிகை நீங்க எந்த பாட்டுக்கு நீங்க க்வெஸ்சன் கேட்டீங்க
இந்த நேற்று நீ சின்ன பாப்பானா அது ஏவிஎம் ராஜன் ஜெயலலிதா. அடுத்த பாட்டு என்ன சொன்னீங்க? அது சொல்லிட்டாங்களே அவங்க முன்னாடியே, கல்யாண சாப்பாடு போடவா நாகேஷ். இப்போ நம்ம அடுத்து லாஸ்ட்ல பண்ணீங்களே சார் ஒரு பாட்டு, அது என்ன சீனா அது? அது வேற, அதான் அது அது நீங்க வந்து புஷ் போட்டது வந்து எம்எஸ்வி கேள்வி இன்னைக்கு கேட்க மாட்டேன். ஓகே ஓகே, நான் அதனாலதான் கன்ஃபியூஸ் ஆயிருந்தேன். இது இது ஏவிஎம் ராஜன் ஜெயலலிதா நமக்கு நல்லா தெரியும். மேஜர் சந்திர கிடையாது, அதனால தெரிஞ்சதுன்னா அது நல்லதுதான். பிரைஸ் ஒண்ணும் கிடையாது பண்ற உழைச்சு உட்காந்துட்டு இத்தனை நேரம் பண்ணினவங்களுக்கே ஒண்ணும் கிடையாது. அப்புறம் பிரைஸ் பிரைஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண முடியாங்க. அவங்கள உட்காந்து பாக்குறாங்களே. ஆமா, அப்ப அப்ப எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுத்துடலாம். ஓகே, அடுத்த பாடலுக்கு செல்வதற்கு முன்பு ஒரு சில விவரங்கள். வி குமார் இசையமைப்பாளர் ஐயாவை பற்றி, வி குமார் அவர்கள் கே பாலச்சந்தர் கூட்டணியில் கடைசியாக வந்த படம் அரங்கேற்றம். அந்த படம் வெளியான வருடம் 1973. வி குமார் இசையில் கவிஞர் வாலி பாடல்களை எழுதிய முதல் படம் மேதல் மேஜர் சந்திரகாந்த். அந்த படத்தை பற்றி நிறைய பாடல்களை பார்த்தோம் நம்ம. அதை இயக்கியவர் நமது பாலச்சந்தர் ஐயா அவர்கள். முக்தா பிலிம்ஸ் நிறுவனத்திற்காக வி குமார் இசையமைத்த முதல் படம் நினைவில் நின்றவள். அடுத்து டி ஆர் பாப்பா அவர்களை பற்றி ஒரு சில விவரங்களை பார்க்கலாம். தெளிந்த நீரோடை போன்ற மெல்லிய சாந்தமான பாடல்கள் என்றார் பி சுசீலாவிற்கும், சிங்காரமிக்க ஆர்ப்பாட்டமான பாடல்கள் என்றால் அது எல்லார் ஈஸ்வரிக்கும் என்றிருந்த திரையுலகில் மாற்றம் கொண்டு வந்தவர் வி குமார் அவர்கள். வெள்ளி விழா திரைப்படத்தில் வரும் காதோடுதான் நான் பாடுவேன் என்ற இதமான மெல்லிசை பாடலை எல்லார் ஈஸ்வரிக்கும், நான் சத்தம் போட்டுத்தான் பாடுவேன் என்ற ஆர்ப்பாட்டமான பாடலை பி சுஷீலாவிற்கும் தந்து வெற்றி கண்டவர் நமது வி குமார் ஐயா அவர்கள். இந்த பாடல்கள் இரண்டுமே ரொம்பவே பாப்புலரான பாட்டு. அடுத்த விவரங்களை பார்ப்பதற்கு முன்பு இந்த பாடலை பார்த்து விடலாம். அடுத்து பாட வருபவர் பானு அவர்கள். வாலி அவர்களுடைய வரிகளில் வி குமார் அவர்கள் இசையில் இரு கோடுகள் என்ற திரைப்படத்தில் இருந்து நான் ஒரு குமாஸ்தா. இந்த பாட்டை வந்து அவங்க செம சூப்பரா பாடியிருக்காங்க. எப்படி பாடியிருக்காங்கன்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு குமாஸ்தா, நான் பாடுவேன் தமாஷா. நல்ல நல்ல பாட்டு சொல்ல சொல்ல கேட்டு துள்ளி துள்ளி ஓடுவது பெண்கள் விளையாட்டு. நான் ஒரு குமாஸ்தா, நான் பாடுவேன் தமாஷா. நல்ல நல்ல பாட்டு சொல்ல சொல்ல கேட்டு துள்ளி துள்ளி ஓடுவது பெண்கள் விளையாட்டு. நான் ஒரு குமாஸ்தா. அறிவு போட்டியில் அன்று அந்த அவ்வை பாட்டி தான் வென்றாள். அழகு போட்டியில் இன்று எங்கள் அத்தை பாட்டியும் நின்றாள். நிலவை போலவே பெண்கள் என்று புலவர் பாடினார் அன்று. அந்த நிலவை அளந்தவன் இன்று பெண்கள் நெஞ்சை அளப்பது என்று. பானை சுட்டி கைப்பிடித்து பிள்ளை குட்டி பெற்றெடுத்து கூடை போல அணங்கி நின்ற பெண்மையே, இன்று ஆணினத்தை ஆட்டி வைப்பதும் உண்மையே. நான் ஒரு குமாஸ்தா, நான் பாடுவேன் தமாஷா. காவியத்தில் போட்டி கண்டோம் அந்த நாள், காதல் கண்ணகிக்கும் மாதவிக்கும் வந்ததால். காவியத்தில் போட்டி கண்டோம் அந்த நாள், காதல் கண்ணகிக்கும் மாதவிக்கும் வந்ததால்.
கற்பினோடு காதல் வைத்த போட்டியில் பதில் காலம் கூட சொல்லவில்லை ஏட்டினில் ஒருவருக்கு ஒருவர் உறைந்தவர் இல்லை இவளுக்கு அவளே மேல் என்று சொல்ல அன்று போல இன்று கூட இருவருண்டு போட்டி போட கண்ணகியா மாதவியா வெல்வது என்ற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்வது நான் ஒரு குபாஸ்தா நான் பாடுவேன் தமாஷா நல்ல நல்ல பாட்டு சொல்ல சொல்ல கேட்டு துள்ளி துள்ளி ஓடுவது பெண்கள் விளையாட்டு ரொம்ப பிரமாதம் ரொம்ப பிரமாதம். நீங்க குமாஸ்தாவா? நீங்க இல்ல கோடீஸ்வரினா நீங்க குமாஸ்தா இங்க எப்ப இருந்தீங்க குமாஸ்தாவா? அவங்க டீம் ராஜன் சார். எனக்கு இப்ப ரொம்ப சிரிப்பா வருது இதை கேட்ட அப்புறமா. என்னோட பாட்டு நானா பாடிருக்கேன்னு இருக்கு எனக்கு. நீங்க குமாஸ்தாவா எப்போ இருந்தீங்க அது சொல்லவே இல்லையா எனக்கு. அது உங்க ஹஸ்பண்ட் கிட்ட குமாஸ்தாவா இருக்கும். நானே வீழக்கே நீ கொண்ட ஒளி நானே விழியே நீ கண்ட நிழல் நானே முகமே நீட்ட தீரை நானே முள்ளும் நானே மலர் நானே வீழக்கே நீ கொண்ட ஒளி நானே விழியே நீ கண்ட நிழல் நானே முகமே நீட்ட தீரை நானே முள்ளும் நானே மலர் நானே யாருக்காக பாடியிருக்கிறார்? சிவாஜி கணேசனுக்காக சார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்காக. வெரி குட் வெரி குட். என்ன படம்? நிறை குடம். நீரை குடம். யார் இசை? வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்பதான் சூடு பிடிக்குது. என்ன இப்பதான் நல்ல நாளா இருக்கு போல இருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு நல்ல நாள் இல்லையா? அதனால நல்ல நாள் பார்க்கவோ நேரம் பார்த்தே பூமாலை சூட. மியூட் மியூட் பண்ணுங்கம்மா எல்லாரும் மியூட் ப்ளீஸ். நல்ல நாள் பார்க்கவோ நேரம் பார்த்தே பூமாலை சூட சம்மதம் கேட்பதின் கைகள் மேலே பொன்மேனியாட நீல கண்கள் என் பேரை சொல்லி கோலம் வரையாதோ காலம் முழுதும் போனால் என்ன காதல் தொடராதோ நல்ல நாள் பார்க்கவோ நேரம் பார்த்தே பூமாலை சூட சம்மதம் கேட்பதே கைகள் மேலே பொன்மேனியாட சம்மதம் கேட்க வேண்டாமாக்கும். என்ன படம்? பொம்மலாட்டம் ஜெய்சங்கர் ஜெயலலிதா. இனிமேல இருந்து நீங்க பதில் சொல்லக்கூடாது. இசையமைப்பாளர் வி குமார். வெரி குட் வெரி குட் வெரி குட். உங்க பேருமா? ரமீலா. ஷர்மிலாவா? ரமீலா. ரமீலா ரமீலா. ஓகே ஓகே. அம்மா அடுத்த பாடலுக்கு போயிடுங்க. உங்க நம்பர் அனுப்பிச்சிடுங்கம்மா. அதாவது இப்போது டி ஆர் பாப்பா அவர்களை பற்றி ஒரு சில விவரங்களை பார்க்கலாம்.
நீண்ட காலமாக திரை இசையில் ஒலிக்காத ஏ எம் ராஜாவின் குரல், முத்தாரமே உன் ஊடல் என்னவோ என்ற ரங்கராட்டினம் பட பாடல் மூலம் மீண்டும் ஒலிக்க செய்த பெருமை வி குமார் அவர்களையே சாரும். வாழ்வில் சௌபாகியம் வந்தது, திருக்கோவில் தேடி ரதி தேவி வந்தாள், உன்னிடம் மயங்குகிறேன், கண்ணெல்லாம் உன் வண்ணம், நெஞ்செல்லாம் உன் எண்ணம் ஆகிய பாடல்களை 70களில் அன்றைய விவித் பாரதியில் வரும் உங்கள் விருப்பம் மற்றும் ரேடியோ சிலோனில் ஒலிபரப்பப்படும் விடுமுறை விருப்பம் ஆகிய நிகழ்ச்சிகளில் ஒலிபரப்பாத நாட்களே இல்லை என்னும் அளவிற்கு ஒலிபரப்பு செய்த பாடல்கள் என்பது அன்றைய வானொலி பிரியர்கள் அறிந்த ஒன்று. இந்த விவரத்துடன் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அடுத்த பாடல் டி ஆர் பாப்பா அவர்களுடைய இசையில், ஆலங்குடி சோமு அவர்களுடைய வரிகளில், இரவும் பகலும் என்ற படத்திலிருந்து ஸ்ரீனிவாசன் முராரி அவர்கள் பாடிய உள்ளத்தின் கதவுகள் என்ற பாடலை இப்போது கேட்கலாம். கதவுகள் கண்களடா, இங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா. உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா. உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு, அந்த ஒருத்தியை உயிராய் மதித்து விடு. உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு, அந்த ஒருத்தியை உயிராய் மதித்து விடு. உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா. காதல் என்பது தேன் கூடு, அதை கட்டுவதென்றால் பெரும்பாடு. காதல் என்பது தேன் கூடு, அதை கட்டுவதென்றால் பெரும்பாடு. காலம் நினைத்தால் கை கூடும், அது கனவாய் போனால் மனம் வாடும். உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா. உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு, அந்த ஒருத்தியை உயிராய் மதித்து விடு. உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா. உயிருக்கு உருவம் கிடையாது, அந்த உயிரின்றி எதுவும் நடவாது. உயிருக்கு உருவம் கிடையாது, அந்த உயிரின்றி எதுவும் நடவாது. உருவத்தில் உண்மை தெரியாது, என்றும் உலகத்தில் நேர்மை அழியாது. உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா. உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு, அந்த ஒருத்தியை உயிராய் மதித்து விடு. உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. கொஞ்சம் மூச்சு போயிடுது, அதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுத்திருக்கேன் உங்களுக்கு, முன்னாடியும் கொடுத்திருக்கேன். ரொம்ப நன்றி, நன்றி சார். நீங்க கொடுத்த ஐடியா ஞாபகம் இருக்கும்.
இனிமே எப்ப பார்த்தாலும் அப்படிதான் பாடுவேன். சூப்பர், அற்புதமா பாடிட்டேன். ஓகே, தேங்க்யூ மாமா. யாருக்கு பதில் சொல்லுமோ அவங்க மட்டும் ஆன் பண்ணிக்கங்க. வண்ணவிழி மேடை வந்த இளம் பேடை, வண்ணவிழி மேடை வந்த இளம் பேடை, சின்ன இடையோ சு 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 சேர்ந்து இசை பாடும். சேர்ந்து யாராவது இசை பாட இருக்கிறீங்களா? நினைவில் நின்றவள். அதான், இதை சேர்ந்து இசை பாடுவீங்களான்னு. அப்படி சொல்லிட்டீங்க, நினைவில் நின்றவள் இல்ல, இது வேற யாராவது. இது நாகேஷ் படம், இது நீர். நாகேஷ், ஆமா நாகேஷ். நீர் குமிழியா? இல்லை, நாகேஷ் படமா சொல்லிட்டு போனீங்கன்னா அதுலயே ஒண்ணு வந்துடும். அதாவது இந்த பாடலுக்கு நீங்க வந்து நிச்சயமா இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே, இல்லைன்னா நாங்க ஏதாவது நாகேஷுக்காக ஏதாவது ஒரு நாகேஷுக்காக டிஎம்எஸ் பாடிய பாடலையே வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம். இப்பதான் எனக்கும் அது தோணித்து. அப்படி போடுறச்சே இந்த பாடலை நான் உங்களுக்கு நிச்சயமாக ஒரிஜினல் பாட்டை போடுறேன். நாகேஷுக்கு இதுக்கு ஆடி இருக்கிறத பாடுங்க. நீங்க உலகத்திலேயே யாரும் ஆட முடியாது இந்த பாடலுக்கு. அவர் ஆடி இருக்கிற மாதிரி உலகத்திலேயே யாரும் ஆட முடியாது. அப்படி ஆடி இருக்காரு. அது என்ன உடம்பா என்னன்னு தெரியல. ஒரு இடத்துல அவர் வந்து ஒரு ஆக்ஷன் பண்றாரு, அதுக்கு நான் அந்த வார்த்தையை இப்போ உபயோகிக்க விரும்பல. நீங்களே பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். அந்த படம் நாணல். வி குமார் தான் மியூசிக்கு. இந்த இது நான் இப்போ எனக்கு தோன்றது, அவர் ஒரு பெரிய நாகேஷ்ங்கிற ஒரு பெரிய மேதை. அவர் அவருக்காக டிஎம்எஸ் பாடினத்தை வச்சு நம்ம ஒரு ஃபுல் எபிசோட் பண்ண முடியும். எல்லாரும் கேட்டுக்கங்கம்மா, நீங்கள் யாருமே ஒன்றும் அதெல்லாம் பண்றதில்லை. நான் படம் பாட்டு பாட்டு பேரு எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த பாட்டு எல்லாமே பாப்புலர் சாங்ஸ் கொடுத்துருந்தேன். ஆனாலும் யாரும் ஒன்றும் பண்ணல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டோம் நம்ம வேலை முடிஞ்சு கொடுத்துன்னு. அப்படி இல்லை. இப்போ ஒருத்தர் இருக்கார் அங்க, அவர் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை, அவருக்கு தெரியாது. ஆறுமுக பெருமாள் அவர்களே, ஆறுமுக பெருமாள் இருக்கார், அவரும் இருட்டுல இருந்து பண்ண வேணாம் சார். எனக்கு எல்லாரும் வந்து பாடணும். டிஎம்எஸ் நீங்க பாடினீங்கன்னா நம்ம செய்யற ஒரு பெரிய இது. அது நீங்க நல்லா பாடுவீங்களே சார், நீங்க ஏதாவது பாடலாமே. ஒரு நாலு லைன் பாடுங்களேன் டிஎம்எஸ் பாட்டு ஏதாவது. நரசிம்மன் மாதிரி கிடையாது எல்லாரும். அவர் தொண்டை இல்லாட்டாலும் அவர் பாடிடுவார், பாட சொல்ல போவோம். விண்ணுக்கு மேல் மியூட், ஆல் மியூட். விண்ணுக்கு மேலாடை பருவமழை மேகம், விண்ணுக்கு மேலாடை பருவமழை மேகம், வீணைக்கு மேலாடை நரம்புகளின் கூட்டம், வீணைக்கு மேலாடை நரம்புகளின் கூட்டம், விண்ணுக்கு மேலாடை பருவமழை.
கண்ணுக்கு மேலாடை காக்கும் இரு இமைகள் கனவுக்கு மேலாடை தொடர்ந்து வரும் தூக்கம் கண்ணுக்கு மேலாடை காக்கும் இரு இமைகள் கனவுக்கு மேலாடை தொடர்ந்து வரும் தூக்கம் ஒரு ஜோடி கிடைப்பாளர்களா பார்த்தேன், ரெண்டு ஜோடி கிடைச்சு கொடுத்த எனக்கு, மூணு ஜோடி இருக்கு எனக்கு. ஒண்ணு வந்து நம்ம ஜோடி, விட முடியாத ஜோடி, ஒரு ஜோடி என்னுடைய சிஸ்டர், ஒரு ஜோடி ராணி சித்ரா அவர்களுடையும் நான் பண்ண போறேன் நிச்சயமா. அவங்களுக்கு சூட்டபுளா, அதாவது எனக்கு சூட்டபுளா அவங்க அவங்க பாட்டு நான் பாட முடியும்னா நான் அவங்களோட பாடுவேன். அதுக்கு ஒரு இது பண்ணுவோம், ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம். நிச்சயமா அவங்க இது யாருக்கும் வரும் அதுல சார். இந்த லைன் நான் பாடுறேன்னா பாட முடியலங்க, டைம் இல்ல சொன்னீங்க ராஜன் சார். பாருங்க இப்ப சிஸ்டர் பாடுறாங்க இப்போ. மண்ணுக்கு மேலாடை பத்துக்கு மேலாடை என்ன கேக்கணுமா அவங்கள, பத்துக்கு கேட்டதான பாட முடியும். பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லணும்னா 11. பத்துக்கு மேலாடைக்குள்ள நம்பர் ஒண்ணு சொல்லுன்னு பாட வேண்டியதுதான். பத்துக்கு மேலாடை பதிலட்சம் நிறுத்து ராகம் பாடாத பதில சொல்லு. பத்துக்கு மேலாடை பதினொன்று இல்லையா, பதில சொல்லு. இல்ல ரொம்ப யோசிக்கிறீங்க 11 சொல்றதுக்கு. அடுத்த பாடலுக்கு செல்வோம் சார். ஒரே ஒரு கரெக்ஷன், அந்த கன்னி நதியோரம் வந்து அவங்க கிரிஜா மேடம் கரெக்டா ஆன்சர் சொன்னாங்க. ஆக்சுவலி அது நீர்க்குமிழி தான் அந்த பாடல். அப்படியா, சரி சரி. இந்த பாட்டு தான் நாடன்ல வரும், டிஎம்எஸ் சுசிலா பாட்டு, ரெண்டுமே டிஎம்எஸ் சுசிலா பாட்டு தான். இது நாடல், அது வந்து நீர்க்குமிழி, அது கரெக்டா சொன்னாங்க. அது அது நீங்க சொன்ன மாதிரி அது டான்ஸ் வந்து சூப்பரா இருக்கும், அது யாருமே தொட்டுக்க முடியாது அந்த மாதிரி பாட்டு. நீர்க்குமிழியை பத்தி சொன்னோன்னா நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் குமாரை பத்தி சொல்றேன். இந்த அவங்க சொல்றதுக்கு இது இல்ல, மறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். குமார் அவர்கள் இசையமைத்த முதல் படம் நீர்க்குமிழி. ஆமா, அவர் இசையமைத்த முதல் பாடல் தெரியுமா, பயங்கர சோகமான பாடல். ஆடி அழங்கும் வாழ்க்கை எழான சீர்காழி கோவிந்தராஜன் பாடினார். அங்க எல்லாரும் கேள்வியா சொன்னாங்களாம், நல்ல ஆரம்பம் அப்படின்னு. அதாவது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆடி அடங்கும் வாழ்க்கை முதல் படம் பாட்டு அப்படின்ட்டு
நம்மளுடைய அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ தெரியல, அவர் ரொம்ப வருஷம் இல்லை நம்ம இருக்கல. வி குமார் அவர்கள் அவருடைய இதுல ஒரு மாதிரி அது பளிச்சு கொடுத்து நினைக்கிறேன். இதே இது இன்னொரு பெரிய இசையமைப்பாளருக்கு நடந்தது. ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் டேக்னு சொன்னோம்னா லைட் போயிடுதோம், நல்ல சுகனம் சொன்னாராம். அவர் எம்பி ஆயிட்டாரு. அடுத்த பாடலுக்கு செல்வோம். அடுத்த பாடலுக்கு செல்வதற்கு முன்பு வி குமார் அவர்களை பற்றி, தமிழ் திரையில் வகையில் எம் எஸ் விஸ்வநாதன், கே வி மகாதேவன் இரண்டு ஜாம்பவான்களும் கோலோச்சி இருந்த காலத்தில் தனக்கென ஒரு தனி பாணியுடன் ஒரு இசை சாம்ராஜ்யத்தை உருவாக்கி பல ஆண்டுகள் பணிபுரிந்து எண்ணற்ற வெற்றி படங்களை இசையமைத்து ஏராளமான செவிக்கினிய கீதங்களை தந்தவர் இசையமைப்பாளர் நமது வி குமார் அவர்கள். இவரது மனைவி திருமதி ஸ்வர்ணா அவர்களும் சிறந்த பின்னணி பாடகியாவார். ஜானகி சபதம் என்ற திரைப்படத்தில் வரும் இளமை கோவில், ஒன்று இரண்டே தீபங்கள், மக்கள் குரல் படத்தில் வரும் வஞ்சி சிட்டு நெஞ்சை தொட்டு, நல்ல பெண்மணி திரைப்படத்தில் வரும் இனங்களிலே என்ன இனம் பெண்ணினம், இந்த பாட்டு நிச்சயமா நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். இந்த மாதிரி பல வெற்றி பாடல்களை கொடுத்தவர் திரு வி குமார் அவர்கள். இந்த செய்தியுடன் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அடுத்த பாடலை பாடவிருப்பது வெங்கட் தக்கு அவர்கள் மற்றும் நான் பாடியிருக்கிறேன். எண்டில் ஒரு சின்ன பீஸ் பாடியிருக்கிறேன். ஆலங்குடி சோமு அவர்கள் வரிகளில், வி குமார் அவர்களில் இசையமைப்பில், வெள்ளை மனம் கொண்ட பிள்ளை ஒன்று என்ற பாடல் இப்போது உங்களுக்காக. எழுதாத பாடல் கூட அவங்க பாடினதுதான். என்னம்மா அதுக்குள்ள சொல்லிட்ட, அது இன்னொரு தடவை பாடலாம்னு பார்த்தேனா. ஓகே, கேக்குறவங்க வந்து முதல்ல நினைச்சுப்பாங்க என்ன இப்படி ஒரு வாய்ஸ் டபுள் வாய்ஸ் மாதிரி இருக்கேன்னு. ரைட் ரைட், பாட்டை பார்த்துட்டு அப்புறமா பேசணும். வெள்ளை மனம் கொண்ட பிள்ளை ஒன்று, வேடிக்கை காட்டுது தூக்கமுன்னு, வெள்ளை மனம் கொண்ட பிள்ளை ஒன்று, வேடிக்கை காட்டு தூக்கமுன்னு. புல்லை சரமே செல்ல கிளியே, கண்மூடி தூங்கம்மா, கண்மூடி தூங்கம்மா, Thank you.
ரசிக்க வந்தாயோ துன்பத்திலே சிரிக்க சொல்லி ரசிக்க வந்தாயோ தெய்வம் ஒண்ணு இருக்குதுன்னு காட்ட வந்தாயோ இங்கு தெய்வம் ஒண்ணு இருக்குதுன்னு காட்ட வந்தாயோ அருமையான பாடல். தபலா ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க. இந்த ட்ராக் ஒண்ணுதான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு சார். மிச்ச நான் பாடின பாட்டோட ட்ராக்கும் சுத்தமா சரியில்லை. அதாவது இந்த முன்னாடி சொன்னாங்க அந்த ஸ்வர்ணா பாடினதுன்னு, அந்த எழுதாத காதல்ங்கிறது வந்து ஸ்வர்ணா அவர்கள் தான் பாடியிருக்கிறார்கள், அவருடைய மனைவி. ஆமா, அது வந்து நம்ம அப்போ சொல்லியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ரசிச்சிருக்க முடியும். ஏன்னா அந்த குரல் ஒரு மாதிரி இருக்கும். அது என்னன்னா, நம்ம பாடுறச்ச என்னன்னா இப்படி பாடுறாங்களேன்னு. அது அவங்க அவங்கள இமிட்டேட் பண்ணி பாடியிருக்காங்க. மூணு விதமா பாடியிருப்பாங்க. ஒரு இடத்துல வாணிஜெயராம் மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல அவங்க கிரிஜா சகோதரி பாடுற மாதிரியே இருக்கும், இன்னொரு இடத்துலதான் ஸ்வர்ணா மாதிரி இருக்கும். இந்த லாஸ்ட்ல பாடுறது ஸ்வர்ணா மாதிரி இருக்கும். அதனால அது அப்போ நம்ம சொல்லியிருக்கலாம். அதை நான் இப்போ மறுபடியும் டைம் இருந்தா அவங்கள அந்த இடத்த மட்டும் பாட சொல்றேன் நான் ஒரு தடவை. ஏன்னா அப்போ நீங்க இன்னும் ரசிக்க முடியும். தொட்டதா தொடாததா, தொட்டதா தொடாததா, தென்றலே படாததா, தொட்டதா தொடாததா, தென்றலே படாததா, என்னதான் கண்ணமோ மின்னதாய் மின்னுமோ, ஒன்று தந்த பின்னும் இன்னும் ஒன்று கேட்குமோ, என்னதான் கண்ணமோ மின்னலாய் மின்னுமோ, ஒன்று தந்த பின்னும் இன்னும் ஒன்று கேட்குமோ, சொன்னதா சொல்லாததா, சொன்னதா சொல்லாததா, கண்களே கண்களே பொல்லாததா, என்னதான் நாகமோ என்றுமேதாகமோ, சின்ன பெண்ணை கண்டு நெஞ்சு கொள்ளி வேகமோ, சொன்னதா சொல்லாததா, கண்களே பொல்லாததா, என்னதான் நாகமோ என்றுமேதாகமோ, சின்ன பெண்ணை கண்டு நெஞ்சு கொள்ளி வேகமோ. யாருக்காக பாடியிருக்கிறார்? ரவிச்சந்திரன். அது யாருடா? அது ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரன், கே ஆர் விஜயா. அதுக்கு முன்னாடி சொன்னது யாரு குரல்? நான் தான் சொன்னேன். அப்படியா? இல்ல, நானும் சொன்னேன். அவங்களும் சொன்னாங்க. என்ன படம்? நினைவில் நின்றவள். யாரோட நினைவில்? எல்லாருடைய நினைவில். வி குமார் இசையமையில் அந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். அடுத்த பாடலுக்கு செல்வோம். அதாவது இப்போ வெள்ளை மனம் கொண்ட பாடல் வந்து கடைசியில கூட போட்டிருக்கலாம், நன்னா இருந்திருக்கும் ஆர் ஆர்ஓன்னு. ஏன் போடலைங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இதுவரை நாம் வந்து எல்லாமே வி குமாரும் டி ஆர் பாப்பாவும் இசையமைத்த பாடல்களை சில பேர் ரொம்ப முயற்சி எடுத்து அந்த பாடலை தேடி கண்டுபிடிச்சு ட்ராக்கை கண்டுபிடிச்சு அந்த பாடலை பாடினார்கள். இன்னொரு ட்ராக் எக்ஸ்பர்ட் இருக்காரு இங்க, ஒரு இன்னொரு ட்ராக் எக்ஸ்பர்ட் ஒரு கிராக் இருக்காரு இங்க. அவர் எடுக்கல, அவர் வேற பாட்டை எடுத்து பாடிட்டார், பாடியிருக்கார். அவரால் முடியும், ஆனால் அவர் செய்யல.
நம்ம சாய் முரளி அவர்கள் ஒரு தடவைதான் சொன்ன மூணு பாட்டு எடுத்து கொடுத்துட்டார். அவர் மூணு பாட்டு பாடி எது வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டார். அவரே ஒரு பாட்டு சொல்லிட்டார், இது எனக்கு சரியா வரல சார், அது எனக்கே பிடிக்கல. கனவில் நின்ற திருமுகம் கன்னியவள் புதுமுகம், கனவில் நின்ற திருமுகம் கன்னியவள் புதுமுகம், கண்களுக்கும் நெஞ்சினுக்கும் அறிமுகம். கனவில் நின்ற திருமுகம் கன்னி இவள் புதுமுகம், கண்களுக்கும் நெஞ்சினுக்கும் கண்களுக்கும் நெஞ்சினுக்கும் அறிமுகம். இந்த பாடல் அவர் வந்து பாடிட்டு ரொம்ப ஹைபிச்சில் இருக்கும் இந்த பாட்டு. அது முடியல சார், அது சரியா வரலன்னு அவரே சொல்லிட்டு இன்னொரு பாட்டு கொடுத்தார். அதுதான் நித்தம் நித்தம் பாட்டு. கனவில் நின்ற திருமுகம் என்ன படம்? யாருக்காக பாடியிருக்கிறார்? இசையமைப்பாளர் யார்? ஜெய்சங்கர் நினைக்கிறேன். நினைக்கிறீர்கள், சரி. ஜெய்சங்கருக்காக நிறைய பாடியிருக்கார். டி ஆர் பாப்பாவோட இசையமைப்பில் டிஎம்எஸ் அவர்கள் ஜெய்சங்கருக்காக நிறைய பாடியிருக்கார். அது கூட ஒரு எபிசோடு பண்ணிடலாம் நம்ம. ஜெய்சங்கரோட எபிசோடுன்னு கூட ஒண்ணு பண்ண முடியும். அவ்வளவு பாட்டு பாடியிருக்காரு அவர், அவ்வளவு ஹிட் சாங்ஸ். டி ஆர் பாப்பா அவர்களுடைய இசையமைப்பில் டீச்சர் அம்மா என்ற படத்தில் இது இன்னொரு ஒரு அருமையான பாடல் இருக்கு. டீச்சர் அம்மா படத்துல சொல்லுங்க பாப்போம் யாராவது. நீங்க பாடியிருக்கீங்க அந்த பாட்டு. அம்மா என்பது தமிழ் வார்த்தை, அதுதான் குழந்தை முதல் வார்த்தை. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், இதுதான் அம்மா. அது பாட்டும் நீங்க சொன்னதும் கரெக்ட், அந்த வரிகளும் கரெக்டான வரிகள், உண்மையான வரிகள். அடுத்த பாடலுக்கு செல்வோம். டி ஆர் பாப்பா அவர்களை பற்றி மிகவும் பெருமையாக சொன்னார்கள். ஒரு விஷயம் அவர்களை பற்றி சொல்ல இருக்கிறேன். இசை பேரறிஞர் விருது பெற்றவர் இவர். 1996 தமிழ் இசை சங்கம் சென்னையில் இருக்கும் அமைப்பு இவருக்கு கொடுத்திருக்கிறது. திரைப்படங்களுக்கு இசையமைக்க தொடங்கி சுமார் 60 மேற்பட்ட படங்களுக்கு இவர் இசையமைத்திருக்கிறார். சிந்துபைரவி ராகத்தில் இவர் இசையமைத்த சின்னஞ்சிறு பெண் போலே உலகம் முழுக்க ஃபேமஸ், நம்ம சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடல் அது. அதே மாதிரி இரவும் பகலும் படம் மூலம் தென்னகத்தின் ஜேம்ஸ் பாண்ட் என்று அழைக்கப்படுகின்ற ஜெய்சங்கர் அவர்களுடைய அவர்களுக்கும் பாடியிருக்கிறார். டி ஆர் பாப்பாவும் சீர்காழி கோவிந்தராஜனும் சேர்ந்து புகழ்பெற்ற பல மெல்லிசை பாடல்களை கொடுத்துள்ளார்கள். சீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் டி ஆர் பாப்பாவின் இசையில் உருவான அபிராமி அந்தாதி பாடல் கேசட் மிக பெரிய அளவில் பிரபலமானது. திமுக தலைவர் கருணாநிதி அவர்களின் வசனத்தில் உருவான பல படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் நமது டி ஆர் பாப்பா அவர்கள். இந்த செய்தியுடன் நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அடுத்த பாடல் திருமதி பத்மினி அவர்கள் பாட இருக்கிறார். ஆலயமணி என்ற படத்தில் இருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையமைப்பில் கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் பொன்னை விரும்பும் பூமியிலே என்ற பாடலை பாட இருக்கிறார். இதோ உங்களுக்காக. I love you.
ரொம்ப அருமை. சூப்பர்மா, அற்புதமா பாடிட்டீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. Thank you. நன்றி. நான் ஒரு லைன் சொல்லலாமா? சொல்லுங்க, பேசுங்க பேசுங்க, தாராளமா பேசுமா. என்னோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ஆக்சுவலி பாட முடியாது, எனக்கு உடம்பு முடியலை, வீட்டில் ப்ராப்ளம், வேண்டாம்னு சொன்னேன். அவர் வந்து இல்லை இல்லை, முயற்சி பண்ணுங்கோ, டைம் இருக்குது, போஸ்ட்போன் ஆயிருக்கு ப்ரோக்ராம், ரெண்டு நாளில் பாடிங்கோ, முடியும்னு சொன்னேன். தேங்க்யூ சார் ரொம்ப. அண்ட் ஒன் மோர் திங், என்னால் மேலே பிச் பாட போன தரம் பாட்டில் வந்து ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் மோர், ஸோ ஐ செட் ஐ திங்க் எனக்கு மேலே பாட முடியாதுன்னு. அகைன் அவர் தான் சொன்னார், இல்லை இல்லை ட்ரை பண்ணுங்கோ, எப்படி முடியாதுன்னு சொல்கிறீங்க, ட்ரை பண்ணுங்கோன்னு. ஐ ஆம் ஸோ ஹாப்பி ராஜன் சார் இஸ் என்கரேஜிங் இஸ் டு சிங், இந்த மாதிரி பாடுங்கோன்னு ட்ரை பண்ண சொன்னதுனால ட்ரை பண்ண முடிஞ்சுது. அண்ட் ரொம்ப நன்றி சார். அவர் கேட்கலையே, நான் உங்களை தானே கேட்டிருக்கேன். நான் எங்கிட்ட கூட நிறைய பேர் சொல்றாங்க மும்பை இளையராஜாலாம் இளையராஜாலாம் இல்லைன்னு. அவருங்க சொல்றாங்க இளையராஜாவை நாங்க பார்த்தது இல்லை, இது வரைக்கும் உங்களை பாக்குறோம், அவரை பார்த்தோம்னா அவரை தான் பெரிய ஆளுன்னு சொல்லுவோம், இல்ல உங்களை விட இன்னொரு பெரிய ஆளை நான் பார்த்தேன்னாக்க அவரை சொல்லுவேன் அப்படின்ட்டு. இல்ல எங்களுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் தானே எங்களுக்கு தெரியும், அதனால நீங்க தான் எங்களுக்கு கிரேட். ஸோ தேங்க்யூ ஃபார் என்கரேஜிங் அண்ட் டெல்லிங் தட் வி கேன் டூ. I mean, என்னோட ரிக்வெஸ்ட் எல்லாருக்கும், யாரெல்லாம் இருக்கோ எல்லாரும் பாடுங்கோ, பிகாஸ் சார் கீப்ஸ் சேயிங் தட் வி ஷுட் பார்ட்டிசிபேட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ரொம்ப நல்லா ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கேன் எல்லாரும், சூப்பர். எப்போ உனக்கு டைம் கிடைக்கிறதோ அப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சிடும், அவ்வளோதானே. ப்ரோக்ராம் ஒரு உன்னுடைய பாட்டு வச்சே பார்த்துக்கோ, இல்லைன்னா அப்புறமா இப்போ யூடியூப்லயும் போட போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த தடவை டெக்னிக்கலா கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, இப்போ இல்லேருந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன்னா. அடுத்த இதுக்கு போறதுக்கு முன்னாடி மியூட் பண்ணிடுவோம் நம்ம எல்லாம். தங்கம் விளையும் தீவு நாடு, தங்கம் விளையும் தீவு நாடு, இந்த நாடு என் தாய் நாடு, இனி தங் இந்த நாடு என் தாய் நாடு, நான் தங்கி இருக்கத்தான் எனக்கில்லை இங்கே ஒரு வீடு. தங்கம் விளையும் திருநாடு, இந்த நாடு என் தாய் நாடு, நான் தங்கி இருக்கத்தான் எனக்கில்லை இங்கே ஒரு வீடு. என்ன யாருக்காக பாடியிருக்கிறார்? டி ஆர் பாப்பா இசை, எதையும் தாங்கும் இதயம் படம் பேரு. எஸ்எஸ்ஆருக்காக பாடியிருக்கிறார். ராணி சித்ரா அவர்கள் சொன்னார்கள் நிறைய பேருக்கு அவர் வாய்ப்பு கொடுத்திருக்கார் அப்படின்ட்டு. முக்கியமா ஜெய்சங்கரோட நிறைய படத்துக்கு அவர் தான் இசையமைத்திருக்கிறார். அதே போல இன்னொரு முக்கியமான பாடகருக்கு, பாடகரை, ஒரு நடிகரை பாட வைத்திருக்கிறார். இந்த பாட்டு யாருக்காக தெரிஞ்சதுன்னா பாடுங்க. என்னுடைய நண்பர் சாய் முரளி இருந்தா நிச்சயமா இந்த பாட்டை பாடியிருப்பார். நான் சொன்ன உடனே, இறந்தவனை சுமந்தவனும் இறந்திட்டான், இறந்தவனை சுமந்தவனும் இறந்திட்டான் அப்படின்னு ஒரு பாடல். இறந்தவனை சுமந்தவனும் இறந்திட்டான், இப்படி ஒரு பாட்டு இருக்கு. முதல் கேள்வி, இந்த பாடலை யார் பாடியிருக்கிறார்கள்? டிஎம்எஸ் இல்ல. சுமந்தவனும் இறந்திட்டான், சந்திரபாபுவா? இல்ல, சந்திரபாபு. படம் இரவும் பகலும், இரவும் பகலும் ஆல்ரெடி ரெண்டு பாட்டு பாடியாச்சு நம்ம. இந்த படத்துல எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும், அதுல வர பாட்டு இது. அசோகனுக்காக பாடியிருக்கார் டி ஆர் பாப்பாவோட இசையில, அசோகனே பாடியிருக்கார் இந்த பாட்டு. அசோகன் ஒரு பெரிய நடிகர் இருந்தார், சிவாஜியை விட டாப்பா நடிச்சிருப்பார் அதுல. மோஸ்ட்லி வில்லனா தான் நடிப்பார். அது அப்புறமா, அது எம்ஜிஆருக்கு வில்லன், சிவாஜிக்கு உயர்ந்த மனிதன்ல ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார்.
அன்பேவால கூட வில்லன் கிடையாது அவர். அன்பேவால வில்லன் கிடையாது. அடுத்த பாடலுக்கு செல்வோம். அடுத்த பாடலுக்கு செல்வதற்கு முன்பு வி குமார் அவர்களை பற்றி ஒரு சில விவரங்கள். 17-18 வயதில் வாத்திய குழுவில் இணைந்து வாசிக்கவும் ஆரம்பித்து விட்டார் நமது வி குமார் அவர்கள். ஆரம்ப காலத்தில் OMIA விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ், ராகினி ரெக்ரியேஷன் போன்ற குழுக்களில் நாடகங்களுக்கு இசையமைத்து வந்த வி குமாருக்கு பல பிரபல தயாரிப்பாளரான வேலன் கே பாலச்சந்தர் நாடகமான நீர்க்குமிழியை திரைப்படமாக எடுக்க முயற்சித்த போது படத்திற்கு இசையமைக்கும் பொறுப்பை வி குமாரிடமே ஒப்படைத்தார் கே பாலச்சந்தர் அவர்கள். இது அவருடைய முதல் படமாக இருந்தது. அதே போல வி குமாருக்கும் இதுவே முதல் படம். கே பாலச்சந்தருக்கும் அதுதான் முதல் படம், வி குமாருக்கும் அதுதான் முதல் படம். தொடர்ந்து வாய்ப்புகளை நிறைய வழங்கினார் நமது கே பாலச்சந்தர் அவர்கள். குறிப்பாக அந்த காலகட்டத்தில் வந்த கே பாலச்சந்தரின் பெரும்பாலான படங்களுக்கு வி குமார் அவர்கள் தான் இசையமைத்தார் என்று கூறலாம். நீர்க்குமிழி, நாணல், மேஜர் சந்திரகாந்த், எதிர்நீச்சல், இருகோடுகள், பத்தாம் பசிலி, நவகிரகம், 100க்கு 100, அரங்கேற்றம், இந்த மாதிரி படங்களை நிறைய சொல்லிட்டே போலாம். இந்த செய்தியுடன் நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அடுத்த பாடல் கண்ணதாசன் அவர்களின் வரிகளில், MS விஸ்வநாதன் அவர்களின் இசையமைப்பில் சிவந்தமன் என்ற படத்திலிருந்து சத்யநாராயணன் அவர்கள் பாட இருக்கிறார். பாடல் வந்து பார்வை யுவராணி என்ற பாடல். இதோ உங்களுக்காக எல்லாரும் மியூட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். பார்வை யுவராணி கண்ணோவியம், நாணம் தவறாத பெண்ணோவியம், பாவை பண்பாடும் சொல்லோவியம், இதுதான் நான் கேட்ட பொன்னோவியம். பார்வை யுவராணி கண்ணோவியம், நாணம் தவறாத பெண்ணோவியம். அந்த நாளும் விளையாடும் விழி காரணம், பார்வை யுவராணி கண்ணோவியம், நாணம் தவறாத பெண்ணோவியம். கால் வண்ணம் சதிராடும் கை வண்ணம் விளையாடும் தென்னாட்டு பொன் வண்ணமே, கால் வண்ணம் சதிராடும் கை வண்ணம் விளையாடும் தென்னாட்டு பொன் வண்ணமே, மால் வண்ணம் என்றாலும் மலர் வண்ணம் என்றாலும் குறைவென்று தமிழ் சொல்லுமே,
வண்ணம் பாடு புது வார்த்தை நான் தேடினேன் எங்கும் தேடி முகம் பார்த்து பதம் பாடினேன் பார்வை யுவராணி கண்ணோவியம் நாணம் தவறாத பெண்ணோவியம் நான் பார்த்து மறுபக்கம் நான் பார்க்க ஒரு நாளும் போதாதம்மா மணிமுத்தம் வாய் சிந்த சிறு வெட்கம் முகம் சொல்லும் அது மட்டும் போதாதம்மா என் கேள்வி சுகம் என்று உனை கேட்பது நான் சொல்வேன் சொன்னாலும் புரியாதது பார்வை யுவராணி கண்ணோவியம் நாணம் தவறாத பெண்ணோவியம் பாவை பண்பாடும் சொல்லோவியம் இதுதான் நான் கேட்ட பொன்னோவியம் பார்வை யுவராணி கண்ணோவியம் நன்றி நன்றி சார் நல்ல பாட்டு இது ஹை பிச் சாங் இது ஹை பிச் எல்லாம் ரொம்ப கரெக்டா பாடிட்டேன் அதுக்கப்புறம் தான் ஏன் கொஞ்சம் மாறிட்டேன்னு தெரியல ஹை பிச் தான் கஷ்டம் அதை கரெக்டா பாடிட்டேன் நீங்க நன்றி இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம கூட உட்காணும்னா கொஞ்சம் இன்னும் இது பண்ண முடியும் பார்ப்போம் நான் பாட பாட பழகு வந்தாடு தந்தாடு என்னோடு நீயும் நீ ஆடலாட அழகு நான் பாட பாட பழகு வந்தாடு தந்தாடு என்னோடு நீயும் கேட்கணுமா கேக்குதா இல்ல கேட்கணுமா யாருக்கு பாடியிருக்கிறார் ஜெய்சங்கர் யார் கூட ஆடியிருக்கிறார் ஜெயலலிதா அது சரியா சொல்லிட்டீங்க ஜெய்சங்கர் கூட சர்ச் பண்ண ஆரம்பிச்சிரு பொம்மலாட்டம் ஜெய்சங்கர் கூட நிறைய நடிச்சிருக்கிற இதுல ஜெயலலிதாவும் ஒருத்தர் வி குமார் மியூசிக் அதே மாதிரி ரவிச்சந்தர் கூடயும் ஜெயலலிதா நிறைய நடிச்சிருக்கு முத்துராமன் கூட நடிச்சிருப்பாங்க பொம்மலாட்டம் தான் திரைப்படம் வி குமாரோட இசை அடுத்த பாடலுக்கு செல்வோம் அடுத்தது வி குமார் அவர்களை பற்றி ஒரு சிறிய விவரம் ஏறக்குறைய 150 படங்கள் வரை இசையமைத்திருக்கும் வி குமாரின் தேனினும் இனிய எண்ணற்ற கீதங்களை இவர் இசையமைத்தது என்று தெரியாமலேயே வானொலியில் கேட்டு மகிழும் ரசிகர்கள் இன்றளவும் உண்டு எம் எஸ் விஸ்வநாதன் காலத்திலேயே அவருக்கு இணையாக பல அற்புதமான பாடல்களை தந்த இந்த இசை வித்தகருக்கு சரியானதொரு அங்கீகாரம் கிடைக்கவில்லையோ என்ற ஏக்கம் தமிழ் திரை இசை ரசிகர்களிடம் இன்றளவும் இருப்பது உறுதியானது ஏன்னா நமக்கு உண்மையாவே இந்த சொன்னது மாதிரி அவருடைய இசை அமைப்பு தான் தெரியாம காதோடு தான் நான் பாடுவேன் இருக்கட்டும் இல்ல சின்னஞ்சிறு பெண் போல இருக்கட்டும் பல பாடல்கள் ரொம்ப அற்புதமான பாடல்களை எல்லாம் பாப்பா அவர்களும் வி குமார் அவர்களும் படைத்திருக்கிறார்கள் அந்த பாடல்களை எல்லாம் தேடி நாம் இனியாவது கொஞ்சம் கொஞ்சம் கேட்கலாம் நிறைய கேட்க முடியாது அதாவது நல்லா இருந்ததுன்னாக்க அது யார் பாடினதுன்னாவது நம்ம கொஞ்சம் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம் ஒரு சைட்ல தேடினோம்னாக்க கிடைக்காது நமக்கு
ஏன்னா இப்பெல்லாம் வந்து நிறைய தவறான விவரங்கள் தான் சைட்ல போடுறாங்க இன்டர்நெட்ல. இந்த விவரத்துடன் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் வேடன் என்ற படத்தில் இருந்து. சார், அது வேடனா? வல்லவன், வல்லவனுக்கு வல்லவன் இல்லையா? வல்லவனுக்கு வல்லவன் என்ற படத்தில் இருந்து திரு ராஜு அவர்கள் பாடியிருக்கிற ஓராயிரம் பார்வை என்ற பாடலை உங்களுக்காக வழங்குகிறோம். அது வேதாவுடைய மியூசிக். வேதா, மன்னிக்கவும் மன்னிக்கவும், ஏன்னா கடைசி நேரத்துல எல்லாமே எழுதினது. ஆமா, வேதாவை நீங்க படம்னு படிச்சுட்டீங்க போல. ஆமா, அப்படிதான். அது நீங்க வேதாவ வேதன். இல்ல, அது கடைசி நிமிஷத்துல இன்னைக்கு ஆறே காலுக்கு தான் நான் வந்தேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கடுப்படாயிடுச்சு. ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடியோசையிலே உன் காதலை நான் அறிவேன். ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வை நான் அறிவே. ஓ
ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன். Thank you for listening. ரொம்ப அருமை, ரொம்ப அருமையா பாடுனீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. மெலோடியஸ் சாங் ரொம்ப நல்லா இருந்தது, அருமையா. இன்னைக்கு ரஃபியோட நாள். இன்னைக்கு அவர் பாடிய ஒரு பாட்டை தமிழ்ல பாடியிருக்கீங்க. இந்த பாடல் ரஃபிக்கு ரொம்ப பிடிச்சதான். டிஎம்எஸ் கிட்ட சொன்னாராம், நீங்க என்னை விட ரொம்ப நல்லா பாடிக்கிறீங்க. சொன்னாராம், நான் ஒரு நடிகன், இது யாருமே கிடையாது. ரஃபி வந்து வெறும் சிங்கர் தான், ஆனா டிஎம்எஸ் அவர்கள் ஒரு நடிகர், கர்நாடக சங்கீதம் பயின்றவர், பல அவருக்கு இது இருக்கு. அதனால அவர் சொன்னாராம், நான் நடிச்சுட்டு பாடினேன் அப்படின்ட்டு. அது மாதிரி இன்னொரு பாட்டு கூட நீங்க எம்எஸ் விஸ்வநாதன் பத்தி சொன்னச்சே, இந்த தேன் சிந்திதே வானம்ல உன்னிடம் மயங்குகிறேன் பாட்டு, அது வந்து விஸ்வநாதன் வந்து நேர்ல போய் பாராட்டிட்டு வந்தாராம் குமார, எப்படி தம்பி இந்த டியூன் பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு பெரிய மனுஷர் அவர், யாரு, எம்எஸ் விஸ்வநாதன். அவர் எல்லாரையும் போய் பாராட்டிட்டு வந்துருவாராம், எந்த பாட இல்லைன்னா அவருக்கு தலை வடிச்சிருமா, இல்ல கேட்பாராம், இது யாரு பண்ணா எனக்கு உடனே அவனை போன் பண்ணி கொடு, அவனுடைய கான்டாக்ட்ல கொடு. ஒரு தடவை எஸ்பி பைய சொன்னான், அந்த பையனுக்கு போன் பண்ணுப்பா, அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லி ஏஆர் ரஹ்மானுக்கு பாராட்டுறதுக்காக, ஏஆர் ரஹ்மான். அது மாதிரி இந்த பாடலுக்கு அவர் அவர் வீட்டுல போய் அவரை பாராட்டிட்டு வந்தாராம். அதுவும் அது மட்டும் இல்ல, எம் எஸ் விஸ்வநாதனை முதலில் பாட வைத்த பெருமை இன்னொரு இசையமைப்பாளர் இதுல அவரை தான், வி குமார தான், அதுக்கு பாலச்சந்தர் தான் முக்கியம். அது அது என்னன்னா, எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் முன்னாடி வந்து கமலஹாசன் ஒரு தடவை பாடினாராம், என்ன ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கேப்பா இந்த பாட்டு, யார் பாடின, யாரு இசையமைச்சதுன்னு கேட்டாராம், ஐயா நீங்க தான் அப்படின்னாராம். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அவர் இசையமைச்ச பாடலே வந்து, அதாவது தன்னோட பாட்டே தெரியலன்னு அர்த்தம் இல்ல, அவ்வளவு பாடல்களுக்கு இசையமைச்சதுனால. அது சார் கூட, ஆர் டி ராஜன் சார் கூட சொல்லுவாரு, எழுதி எழுதி அந்த ஸ்கிரிப்ட்ல போட்டுட்டே இருப்பாராம் அவர் பாட்டுல அந்த நோட்ஸ். நீங்க ஒரு தடவை சொன்னது ஞாபகம் இருக்கு எனக்கு, எழுதி எழுதி போட்டுட்டே இருப்பாராம். அப்புறம் அதுல எந்த பாட்டு எந்த டியூன்ல எந்த படத்துல போட்டோங்கிறதே அவருக்கு ஞாபகம் இருக்காதான், அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஊற்று மாதிரி வந்துட்டே இருக்குமா. இப்ப ஸ்வர ஞானமும் சரி, இசையும் சரி, அந்த டியூன்ஸும் சரி, அவ்வளோ அழகா வருமா அந்த இதுல. அது கமல் ஒரு பேட்டியில சொன்னது ரீசெண்டா, நான் ஷேர் கூட பண்ணியிருந்தேன் சாருக்கு. அந்த அளவுக்கு ஞானம் மிக்கவர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். அவருக்கு இணையாக அந்த காலத்திலேயே, அந்த கால கட்டத்திலேயே இந்த இரு இசையமைப்பாளர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள், பல அற்புதமான பாடல்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயம். நம்ம அவர்களுடைய பாடல்களை எல்லாம் எடுத்து நிச்சயமாக மேடைகளில் பாட வேண்டும். ஏன்னா இப்ப நம்ம மெயினா பாடுறது வந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள், ராமமூர்த்தி அவர்கள் பாட்டு, அப்புறம் இளையராஜா பாடல், அந்த மாதிரிதான் நம்ம எடுத்து பாடுறோமே தவிர, மோஸ்ட்லி வி குமார் அவர்கள், டி ஆர் பாப்பா அவர்கள், இன்னும் அன்சங் ஹீரோஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பாடல்களை எல்லாம் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில நாங்க அடுத்தடுத்து பிளான் பண்ண இருக்கோம். நிறைய ரேர் சாங்ஸ் எல்லாம் எடுத்து பாடலான் இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நீங்க கேட்டதுலயே ஒரு நிறைய பாடல்கள் பல பேர் கேட்டிருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா நானுமே வந்து சாருமே சொன்னார், இந்த மாதிரி பாட்டெல்லாம் நான் கேட்டதே இல்லையே அப்படின்ட்டு. அந்த மாதிரி நிறைய பாடல்களை கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம நிச்சயமாக ட்ரிபியூட் பண்ணணும். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் வரவிருக்கும் ப்ரோக்ராம் நிகழ்ச்சிகளில் நிச்சயமாக பண்ண இருக்கிறோம். சார் வேற எதுவும் சொல்லணுமா, நிகழ்ச்சி நிறைவு பண்ணலாமா? இத்தனை நேரம் அமைதி காத்து இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்த உங்கள் அனைவருக்கும் எங்களது குழுவின் சார்பிலும், வி குமார் அவர்கள் மற்றும் டி ஆர் பாப்பா அவர்கள், அவர்களுடைய நினைவில் அவர்களுடைய ஆசீர்வாதம் நம் அனைவருக்கும் கிடைக்கும் என்று நம்பி, ஏன்னா அவருக்கு ரெண்டு பேருக்குமே, அன்சங் ஹீரோஸ் ரெண்டு பேருக்குமே நம்ம ட்ரிபியூட் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். அதனால நிச்சயமாக அவர்களுடைய ஆசீர்வாதம் நம் அனைவருக்கும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை இதுவரை அமைதி காத்து பார்வையிட்ட, எங்களுக்கு ஆதரவு அளித்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம், அனைவருக்கும் நன்றி. வேற யாராவது சொல்ல விரும்புகிறேன்?